ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் வந்து பார்த்து தான் வழங்குறாங்க இப்போ இந்த ஸ்கீம்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட் வழங்குகிறாங்க எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த விரூவ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வந்து வழங்குறாங்க இப்போ அந்த ஸ்கீம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இந்த வெப்சைட்டில் ஹோம்னு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோடபுள் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி தான் ஃபார்ம்ஸை வந்து ஓப்பன் ஆகும் இல்லை ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே தமிழ்நாடு வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பட்டோர் உதவித்தொகை திட்டம் வந்து பார்த்தா தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க வருடம் வருடம் இதுக்கான ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை வந்து வழங்குறாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் இரநூறுபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மாதம் முந்நூறுபா வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ அதை ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க ஐடி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் நானூறுரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுவே பட்டதாரி முதுகலை பட்டதாரி யூஜி பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் ஆறுநூறுபா உங்களுக்கு உதவித்தொகையை வந்து வழங்குறாங்க ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு உதவித்தொகைக்கான அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் ப்ரொவைட் பண்ணுறாங்க கல்வித் தகுதி கொடுத்துருக்காங்க அள்ளி பார்த்த மாதிரி பத்தாம் வகுப்பு வந்து பார்த்தோன்னா ஃபெயில் ஆனவங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க அதேமாரி வந்து பார்த்தா பட்டயப்படி பின்னலை ஆசிரியர் அந்த மாதிரி முடித்தவங்க அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பட்டதாரி முதுகலை பட்டதாரி யார் யாரெலாம் இதில் அப்ளை பண்ணக்கூடாது டிகிரி கோர்ஸ் யாரும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்க்கு உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியாது தவிர்த்து மீதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக படிக்கிறாங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் படிக்கிறவங்க வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க லா படிக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு உங்களால் அப்ளை பண்ணுது தவிர்த்து மீதி இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து பதிவு செய்து காத்திருப்பு காலம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு பதிவகத்தில் குறைந்தபட்சம் வந்து பார்த்தா ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு நான்கு வருஷம் வந்து கேட்டிருக்காங்க விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டின் முடிவில் ஐந்தாண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும் அதாவது இப்போ இந்த காலாண்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய காலாண்டு லாஸ்ட் இயர் காலாண்டு வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் அஞ்சு வருஷமாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலாண்டு வரைக்கும் இருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் குறைந்தபட்சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க புதுசாக பதிவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதான் வந்து மெயின் இன்ஃபர்மேஷன் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஐந்து வருஷம் நீங்கள் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கண்டிப்பாக அவசியமானது ஓகே அதுக்கப்புறம் வருமானம் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ஸ்கீம் மேலே உங்களால் பெனிஃபிட் வந்து ஆக முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு மீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஜ்மெட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரி பிசிஎம்பிஸெலாம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்கீம் மூலமாக தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலே ஏஜ்மெட் போகுது அப்படின்னா உங்களால் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு இருப்பிடம் கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரராகிய நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் மற்றும் காலேஜை முழுமையாக தமிழ்நாட்டிலே படித்து முடிச்சிருக்காங்க பாருங்க அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண முடியும் அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் வசித்து வராங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் உண்மை நீங்கள் பள்ளி மற்றும் கல்லூரியை முழுமையாக தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அல்லது உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் தமிழ்நாட்டிலே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வசித்து வராங்கன்னா அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வேலை வாய்ப்பின்றி விண்ணப்பத்தாரராகிய நீங்கள் வந்து அரசு துறை தனியார் துறையில் எந்த விதமான ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டவராக இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்லேயோ பிரைவேட் ஜாப்லேயோ செல்ஃபாக எந்த ஒரு ஜாப்மே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்தோ அல்லது அரசிடமிருந்தோ வேறு எந்த வகையிலும் எந்த விதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருக்கக்கூடாது ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க ஒன்று நீங்கள் எங்கேயுமே ஒர்க் பண்ணியிருக்க கூடாது அதுக்கப்புறம் எந்த ஒரு கவுர்மெண்ட் மற்றும் பிரைவேட் வந்து எந்த விதமான தொகைக்குமே நீங்கள் பெருவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு எழுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரிக்கு அன்றாடம் சென்று போயிலும் மாணவ மாணவி அதாவது நீங்கள் வந்து உங்கள் காலேஜை ஸ்கூலில் ரெகுலராக டெய்லி நான் ஸ்கூல் போயிட்டு தான் படிச்சுட்டு வரேன் காலேஜ் போய்ட்டு தான் படிச்சுட்டு வரணும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக படிச்சிருக்கேன் அஞ்சல் வழிமூலம் படிச்சுருக்கேன் அப்படின்றவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ரெகுலராக நீங்கள் போயிட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டுந்தான் இந்த ஸ்கீம்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஓகே அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான பயன்பெறுதல் பற்றி விவரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு பாருங்கள் ஆறு அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மில் சைன் வாங்குற மாதிரி இருக்கும் எதுக்காகனா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் சைன் வாங்குற மாரி இருக்கும் அதை மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேங்க் புக் அவசியமானது ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கான அமௌண்ட்டை மாதம் மாதம் செலுத்திடுவாங்க ஸோ அதன் காரணமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணியிருக்கோங்க அப்படி அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக நீங்கள் அக்கௌண்ட்டை துவங்கி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேலைவாய்ப்பொற்றோர் உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த காலாண்டு முடிவுற்ற பின்னர் விண்ணப்பத்தாளுடைய வங்கி கண்களை செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வருடம் இருக்குன்னா ஒவ்வொரு காலாண்டு வயசும் இப்போ நாலு கால நாலு மாதம் இருக்குன்னா நாலு மாதத்துக்கான மொத்த அமௌண்ட்டுமே ஒரே காலண்டில் போடுவாங்க அந்த மாதிரி வருஷத்துக்கு மூணு தவணையாக அவங்களுக்கான அமௌண்ட்டை அவங்களோட வங்கி கணக்கே வந்து செலுத்துகிறாங்க வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்திடுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எப்போ இந்த ஸ்கீம் முடியுது அப்படின்னா வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை மூன்று ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு முடிஞ்ச மொத்தம் மூணு வருஷம் மூலம் பெனிஃபிட் ஆகைங்க அல்லது மீதி நாற்பது வயசு முடிவு இருக்குன்னு கேட்டலாம் அல்லது நாற்பத்தஞ்சு வயசு வரையும் கிடைக்கின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற்று வரும் காலத்தில் அரசு துறையிலோ அல்லது தனியார் துறையிலோ உள்ள சுய வேலையை போய் ஈடுபட்டாலோ அது தொடர்பான விவரங்களை உடனடியாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த உதவித்தொகையை வாங்குகிற காலத்தில் ஸோ கவர்மெண்ட் ஜாப்லையோ பிரைவேட் ஜாப்லேயோ செல்ஃபாக ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது தொடர்பாக இன்ஃபர்மேஷனை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் தெரிவிக்கணுன்றத சொல்லியிருக்காங்க ஒரு வேலை அப்படி நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஸ்கீம் நிறுத்திடுவாங்க ஸோ வேலை கிடைச்சா பிரச்சனை கிடையாது அதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதுமானது ஓகே அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெறும் காலத்தில் பதிவை தொடர்ந்து புதுப்பித்து வர வேண்டும் ஸோ நீங்கள் அந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெனிவல் பண்ணுறது மூணு வருஷத்துக்கு ஒரு ரெனிவல் பண்ணால் அதை கன்டினியூ ரெனிவல் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெனிவல் பண்ணால் விட்டுட்டு அதுக்கான டேட் முடிஞ்சு அந்த ஸ்கீம் கிடைக்காதுன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்தா நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து இந்த ஸ்கீமில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு ரத்து செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே அதுக்கடுத்து ஒருவேளை இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா மூன்று வருஷத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கான இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்துமே நீங்கள் வந்து அதாவது ஐந்தாவது காலாண்டு அல்லது ஒன்பதாவது காலாண்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது விண்ணப்ப படிவம் செல்ஃப் அஃபிடேவிட் அதில் நீங்கள் சைன் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு வருடமும் முதல் ஐந்தாவது காலாண்டு அல்லது ஒன்பதாவது காலாண்டில் போயிட்டு நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு அந்த செல்ஃப் அபிடேவிட வாங்கி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணிட்டா மாரி இருக்கும் அது கூட என்னமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா உங்கள் பேங்க் பார் பேங்க் பாஸ்புக் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எதன் காரணமாகனா ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேலையை இப்போ ஒரு வேலை வாங்கியிருந்தா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதன் காரணமாக ஐந்தாவது காலாண்டு ஒன்பதாவது காலாண்டில் போயிட்டு அந்த செல்ஃப் அப்டேட்கான ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறேன் சொன்னாங்க இயர்லி இயர்லி ஓகே அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது இந்த வேலைவாய்ப்பற்ற ஸ்கீம் நான் வந்து பெனிஃபிட் ஆகிறது மூலமாக எனக்கான கவர்மெண்ட் ஜாப் வாய்ப்பு வந்து பறிபோகுமோன்றமே நிறைய பேர் வந்து பார்த்தேன் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ற இதிலே மென்ஷன் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் வேலைவாய்ப்பட்டோருக்கான உதவித்தொகையினை வாங்கி வாங்கினால் தங்களது பரிந்துரை வாய்ப்பு பரிபோக்குமோ ஏன்னா தர அச்சப்பட தேவையில்லை உதவித்தொகை வழங்கப்படும் காலத்திலும் பதிவுத்தாளர் அல்லது பெயர் அறிவிக்கப்படும் காலி பணங்களுக்கு தொடர்ந்து விதிமுறைப்படி பரிந்துரை பச பரிசீலிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக எந்த பிரச்சனையும் கிடையாது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுக்கான முக்கிய அறிவிப்பு ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு தமிழக அரசு உதவி உதவித்தொகை வந்து வழங்குறாங்க ஓகே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தரைக்கும் எல்லாருக்குமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா ஒரு சில எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அவங்க டைரெக்டாக கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கேட்டுட்டு மாதிரி நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் முடியலாம் டேரக்டாவோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அதை ஃபில் பண்ணி நீங்கள் அங்கேயே வந்து சப்மிட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க பட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த மாதிரி தான் இருக்கும் எந்த மாற்றமும் வந்து கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அக்சர் பண்ண மாட்டாங்க ஸோ டேரெக்டாக போய்ட்டு தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதில் உங்களுக்கான விண்ணப்பியன் கேட்டிருக்காங்க உதவி தொகை கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை மூணு காலம் அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ விட்டிடுங்க ஃபோட்டோ விட்டிவிட்டு புகைப்படத்தின் மேல் வந்து பார்த்தா சைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபோட்டோக்கு மேலே சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க உங்கள் பெயர் என்னென்னத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருப்பாங்க இதில் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தாரர் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு பக்கத்தில் கரண்ட்டாக உங்கள் ஏஜ் என்ன அப்படின்றத நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் விண்ணப்பத்தரையும் முகவரி கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் அட்ரெஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பில் நீங்கள் பதிவு பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலத்தில் பதிவு செய்த தேதி கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு அந்த தேதியை வந்து கொடுத்துக்கோங்க என்னங்க பதிவு பண்ணிங்க அதேமாரி வந்து பார்த்தா எஸ்எல்சி வந்து தேர்ச்சியின்மையான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவோ அதில் போய் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன நீங்கள் எம்ப்ளைமெண்ட் இதில் பதிவு பண்ணுறீங்களோ அதுக்கு நேரம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாருடைய வங்கி கணக்கு பற்றி விவரம் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் உங்கள் பேங்க் நேம் என்ன பிரான்ச் நேம் என்ன பேங்க் புக் நம்பர் என்ன அக்கௌண்ட் நம்பர் என்ன ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கமிட்டியை சேர்ந்தவங்க ஸோ எஸ்டியா எஸ்சியா அந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருக்காங்க என்ன கமிட்டின்னு நிறையா போய் டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படி கீழே வந்து அவங்களுக்கான மதம் கேட்டிருக்காங்க ஹிந்துனா இந்துக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க முஸ்லீம்னா முஸ்லீம்னால் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தகுதி பெற்ற கல்வியில் டிக் போக எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எந்த ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க இல்லை அதிகபட்சமாக நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு நேராக போய் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க பட்டாதாரனால் பட்டதாரை டிக் பண்ணிக்கோங்க முதுகலை பட்டதாரனால் அதை டிக் பண்ணிக்கோங்க டென்த்துனா டென்த்து கொடுங்க டுவெல்த்துனா டெ டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கான பதிவரம் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பதிவேன் ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணதுக்கான அந்த நம்பர் இருக்குது பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நம்பர் அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க பதிவு செய்த தேதி என்னைக்கு நீங்கள் பதிவு பண்ணிங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிங்களோ அதுக்கான தேதி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் பதிவு பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தேசிய தொழில் குறியீட்டுன்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த குறியீட்டுன்னு அதை என்ட்ரு பண்ணுங்கள் அதேமாரி வந்து பார்த்தா மாற்றுத் தொழில் வருங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருக்கீங்க வேறு எதாச்சும் வந்து பார்த்தா அதில் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு புதுப்பித்தல் தேதி உங்கள் அடுத்த கட்டமாக எப்போ நீங்கள் ரெனிவல் பண்ண பரலோ அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெனிவல் எப்பன்னு அதுக்கப்புறம் அங்கே அடையாளங்கள் உங்களுடைய டிசியில் இருக்கா மாரி உங்கள் உடம்பில் ஏதாச்சும் மச்சம் தழும்பு இருக்குன்னா அதை ஏதாச்சும் ரெண்டு அங்க அடையாளம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை பார்த்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் யார் யார் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணலான்னா தந்தை தாய் மனைவி கணவன் இவங்க நாலு பேரோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது குடும்ப உறுப்பினருக்கு ஏற்ற மாதிரி இதில் போயிட்டு அவங்க பெயர் என்ன உரிமை வேணோனா நீங்கள் போட்டுவிட்டு உங்கள் உறவு முறை என்ன ஃபாதராக மதரான்னு கொடுத்துட்டு அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கா உங்கள் மாத வருமானம் என்ன அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போய்ட்டு உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஃபில் பண்ணிட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க சிக்னேச்சரை போட்டு கேட்டுருக்க டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் வந்து அது கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகே அஞ்சாவது பக்கம் அலுவலக பயணிக்க மட்டும் இதை நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவை அவங்க வந்து ஃபில் பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் துறை சான்று இந்த ஏழாவது பேஜில் இருக்குது பாருங்கள் இந்த துறை சான்று ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா எழுபத்திரெண்டாயிரரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அவர்தான் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் கிட்ட இருக்க பாருங்கள் இல்லை போயிட்டு அவங்க சீலோட சைன் வாங்கி அதையும் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் சைன் வாங்கியே தான் ஆகணும் ஸோ சைன் வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து என்னென்னா இது வந்து பார்த்தா அவங்க ஃபில் பண்ணுவாங்க இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட்டு சுய உறுதிமொழி ஆவணம் இருக்குது பாருங்கள் அதாவது ஐந்தாவது மற்றும் ஒன்பதாவது காலான தூக்கத்தில் இந்த சுய உறுதிமொழி நீங்கள் வருஷம் வருஷம் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து சுய உறுதிமொழிக்கான ஆவணம் இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு இதில் போயிட்டு உங்கள் சைன் பண்ணி அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அது எலிஜிபிலிட்டி பற்றி மொத்தமாக கொடுத்துருக்காங்க இது வந்து நார்மல் கேட்டகிரி பிசிஎம்பிசிடிஎன்சி எல்லாேருமே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பற்ற இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனியாக தொகை வந்து வழங்குறாங்க பாருங்க தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தா உதவித்தொகை வந்து வழங்குறாங்க எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் அதற்கு கீழே படிச்சீங்க அப்படின்னா அறநூறு கொடுக்குறாங்க மாசம் ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணிக்கிங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க பட்டதாரி முதுகலை பட்டதாரின்னா ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாங்க இதான் உங்களுக்கான ஸோ மந்த்லி ஸ்கீமாக கொடுத்துருக்காங்க மற்ற எலிஜிப்ட்லேயுமே அதே மாதிரி தான் இருக்க போது எந்த மாற்றமும் வந்து கிடையாது ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள் மாற்றுத்திறனாளிக்கான அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும் ஸோ எல்லாமே ஒரேமான ப்ராசஸ் தான் இது எல்லாமே ஒரே எலிஜிபிலிட்டி தான் ஓகே ஓல் ஃப்ரெண்ட் ஸோ இதை உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில் பண்ணி உங்கள் சம்பந்தப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள் அங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தெரியல அப்படின்றவங்க இந்த வெப்சைட்டில் அஸ்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க டிஇஜிசின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக உள்ள எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கான ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க எந்த அதிகாரின்னு கொடுத்துருப்பாங்க இதில் போயிட்டு அந்த அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே நேராக போய்ட்டு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அங்கே கூட நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்ததுக்கான ஷீட் மட்டும் டிசி கேட்பாங்க அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்திரா செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்